Hi friends, welcome to MSC videos. இன்னைக்கு Dream 11 predictionல KFC Big Bash League match number 36 Adelaide Strikers மற்றும் Melbourne Stars மோத போறாங்க. இந்த போட்டி இந்திய நேரப்படி மதியானம் 1:45 க்கு ஆரம்பமாகும். உங்களுக்கான அணிகளை நீங்க 1:15 இருந்து தேர்வு செய்யலாம். இப்போ இந்த வீடியோல ரெண்டு அணிகள்ல யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா, யாரை கிராண்ட் லீக்ல எடுக்கலாம், யாரை ஸ்மால் லீக்ல எடுக்கலாம், யார் எடுத்தா நீங்க வின் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த போட்டி அடிலைட் கிரவுண்ட்லேருந்து நடக்க போகுது. ஸோ அடிலைடோட ஹோம் கிரவுண்ட்லேருந்து இந்த போட்டியானது நடக்க போகுது. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 4 போட்டிகள் நடந்திருக்கு. 4 போட்டிகளில் 2 போட்டி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சவங்களும் 2 போட்டி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சவங்க தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ 2 முறை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. 4 முறையுமே ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் முதல்ல பேட்டிங் பிடிச்சிருக்கிறாங்க. 165, 146, 171, 177 அப்படின்னு பிச் ஓரளவு நல்லா தான் ஃபஸ்ட் பேட்டிங்கில் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. சேஸ் பண்ணும்போது தான் பெர்த் ஸ்க்ராச்சஸ் 94, அதுக்கப்புறம் ரெண்டாவது போட்டியில் 147, மெல்பர்ன் டெனிகேட்ஸ் 111, அப்புறம் மெல்பர்ன் டெனிகேட்ஸே 178. ஸோ இந்த பிச்சை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்இவனாக தான் இருந்திருக்கு. ஸோ ஓரளவு சேஸும் பண்ண முடியும், ஏன்னா 178 மெல்பர்ன் டெனிகேட்ஸ் சேஸ் பண்ணாங்க. பட் அதுக்கு முக்கியமான காரணம் முகமது நபியோட அட்டகாசமான இன்னிங்ஸ், 71 ரன் அடித்தார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளைண்டர் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு கிரவுண்டு தான், ஒரு ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய கிரவுண்ட் தான். எஸ்பெஷலாக ரஷீத் கான்லாம் கூட இருக்கிறாரு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக்கர்ஸ் 9 போட்டிகள் விளையாடி 4 வெற்றிகள் பெற்றிருக்காங்க, 5 தோல்வி, 17 பாயிண்டில் இருக்கிறாங்க. ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 8 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி 4 தோல்வி, இப்போ அவங்களும் 15 பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 டீம் ஒரே பாயிண்டில் தான் இருக்கிறாங்க. ரெனிகேட்ஸ் மட்டும்தான் ரொம்ப அவுட் ஆஃப் த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த டோர்னமெண்ட்டோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த முறை ஸ்டார்ஸ் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த மேலே ஒரு 5-6 காம்படிஷனே இருக்க முடியும். பிளே ஆஃபுக்கு முதல் 5 அணிகள் தகுதி பெற வாய்ப்பு இருக்குது. இன்ஜுரி அண்ட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கிய மெல்பர்ன் ஸ்டார்ஸில் நிக்கலஸ் போரானோட பிபிஎல் முடிஞ்சிருச்சு. வெஸ்ட் இண்டீஸ்க்காண்டி விளையாட போயிட்டார். ஸோ இனிமேல் உங்களோட அணியில் நிக்கலஸ் போரானு நீங்கள் எடுக்கக்கூடாது. லியாம் கேச்சர் ஒரு பவுலர். ஸோ அவர் மறுபடியும் உள்ளே வராரு டீமுக்குள்ளே. போன டைம் ஒரு இன்ஜுரினால் இல்லாமல் இருந்தார், இப்போ மறுபடியும் உள்ளே வராரு. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அணியின் முக்கியமான பவுலர் பீட்டர் செடில் இன்றைக்கி கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் எடுக்காதீங்க. நிக்கலஸ் புரான் மற்றும் பீட்டர் செடில் உங்கள் அணிக்குள்ளே எடுக்கக்கூடாது. ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிலிப்ஸாட், ரென்ஷா, அலெக்ஸ் கேரி, வெல்ஸ், வெதரால், ஜிப்சன், ரஷித் கான், பிரிக்ஸ், வெஸ்ஆகர், கேமரன் வேலன்டீன் அண்ட் ஹாரி கான்வே இவங்க தான் விளையாட போகிறாங்க. ஸோ ஒரு ஓரளவு செட்டிலான சைடு தான். டாப்பில் ஒரு 4-5 பிளேயர்ஸ் அப்படியே செட்டில் அப்படியே இருக்கிறாங்க. தென் மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெச்சர், ஸ்டாய்னிஸ், காட்ரைட், கிளென் மேக்ஸ்வெல், பென்டங், காச், ரியன்பர்ட், நைக் லாக்கின், லியாம் கேச்சர், ஸ்டான்லேக் அண்ட் ஆடம் சாம்பா இவங்க விளையாட போகிறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா போன டைம் ஹரீஸ் ராவ், ஜாகீர் கான் அப்படின்னு ஏகப்பட்ட பவுலர்ஸை ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த அணி பெரிய லெவலில் இந்த டைம் டோர்னமெண்ட்டில் பண்ணல. போன மாதிரி பிக் பேஷில் ரொம்ப சூப்பராக பண்ண டீம், பட் இந்த மாதிரி பயங்கர சொதப்பில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோட ஃபார்ம் தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம பிளேயர்ஸோட ஃபார்மை பார்க்கலாம். அலெக்ஸ் கேரி கடந்த 5 போட்டிகளில் மொத்தமாக 194 ரன் அடிச்சிருக்கிறாரு. கன்சிஸ்டண்ட்டாக அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. 42, 24, 31, 82, 15 அப்படின்னு. ஸோ அவரை கண்டிப்பாக நீங்கள் அணிக்குள்ளே பிக் பண்ணிக்கலாம். இவர் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன். பென் டங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் அவர் ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி நிக்கலஸ் புரான் இல்லாதனால அவர் கம்பல்சரியாக உள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி நீங்கள் அவரை எடுக்கலாம், பட் கிராண்ட் லீக்கில் வேணால் பிக் பண்ணிக்கலாம். நிக்கலஸ் புரான் கிடையாது. ஜாப் கோச் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. என் பேட்ஸ்மேனை பொறுத்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். 5 போட்டிகளில் 129 ரன், கடந்த போட்டியில் 59 ரன் வேறு அடிச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஃபார்ம்ல லாட்டாக கூட கடந்த 5 போட்டிகளில் 250 அடிச்சிருக்கிறாரு. அது போக ரன்ஸ் 8-1-4 தான் அடிச்சிருக்கிறாரு. பட் ஓப்பனிங் இறங்குறாரு, ரன்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜேக் வெதரால்ட் 128 ரன் அடிச்சிருக்கிறாரு. இவரும் ஒரு நல்ல ஃபார்ம் தான். 19, 51, 34 அப்படின்னு நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க அவங்க அணிக்குள்ளே இருக்கலாம். வெல்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், பிகாஸ் அவர் ஒரு போட்டியில் 66 ரன் அடித்தார் நடுவில் 5 போட்டிகளில். ஸோ ஜிப்சன் மேபி நீங்கள் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம், ஏன்னா ஒரு போட்டியில் நல்லா விளையாடி 43 ரன் அடித்தார். டாப் ஆர்டரில் விக்கெட் போச்சு அப்படின்னா ஜிப்சனோட ரோல் பயங்கரமாக இருக்கும். ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை, பட் இருந்தாலும் என்றைக்காவது ஒரு மேட்ச்சில் அவர் ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது. அவர் வேணால் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். நைக் கிளார்க்கின், காட்ரைட் ஓரளவு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ அவரை வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம்.
தென் ஆல்ரவுண்டர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. டீஃபால்ட்டாக ஸ்டாய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தாண்டி நீங்கள் அவங்களை பிக் பண்ணிக்கலாம். தென் மேட் ரென்ஷாவும் நல்ல பிளேயர் தான். ஓப்பனிங் வேறு இறங்குறதுனால கன்சிஸ்டண்ட்டாக கிடையாது. ரெண்டு போட்டியில் 30-35 அடிச்சிருக்கிறாரு. மொத்தமாக 93 ரன் வேறு எடுத்திருக்கிறாரு. தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் மொத்தமாக 37 ரன், மொத்தம் 9 விக்கெட் வேறு பிக் பண்ணியிருக்காரு கடந்த 5 போட்டிகளை மட்டுமே. ஸோ அவரை பிக் பண்ணிக்கலாம். வெஸ் ஆகர் 8 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு, ஸோ அவரை பிக் பண்ணிக்கலாம். டேனி பிரிக்ஸ் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பீட்டர் சிடல் நீங்கள் இந்த போட்டியில் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லேக் 8 விக்கெட் எடுத்திருக்கு, 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆடம் சாம்பா 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவங்க நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெயின்பேர்டு சில பேரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிரெடிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்கள ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி, ரஷீத் கான், ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஃபிலிப் சால்ட், இவங்க யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெல்ஸ், வெதரால் இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நீங்கள் கிராண்ட் லீக்கில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்களாம் எதிர்பாராமல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேர். மேட் ரென்ஷா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். பட் இவங்கெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக டீஃபால்ட்டாக எல்லாரும் போடக்கூடிய கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் தான். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லீக்எக்ஸ் சூப்பரான ஒரு ஃபேண்டஸியாக 100% போனஸாக உங்களோட ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் லீக்எக்ஸ் மட்டும்தான். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணி சேலஞ்ச் பண்ணலாம். நிறைய டைப் ஆஃப் லீக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வித்ட்ரா கூட பண்ணிக்க முடியும். நம்ம சொன்ன மாதிரி 4 டைப் ஆஃப் லீக்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பர் ஸ்டார், ஹெட் டு ஹெட், பேட்டில்ஸ், மல்டிப்ளேயர் அப்படின்னு. சூப்பர் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் 100% போனஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா சில டோர்னமெண்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே கூட ஜாயின் பண்ணி வின் பண்ணிக்க முடியும். ஹெட் டு ஹெட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரெண்டு பேர் விளையாடுறது. பேட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் 3-way, 4-way, 6-way கூட இருக்குது. மல்டிப்ளேயர் நீங்கள் போடுற கூட 2 times, 4 times, 6 times கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்பை இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபேண்டசி டீம் இப்போ ஒரு ஸ்மால் லீக்கான அணி. முதல் அணி அலெக்ஸ் கேரி, ஃபிலிப் சால்ட், வெதரால், காட்ரைட், ரென்ஷா, ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், வெஸ் ஆகர், ரஷீத் கான், லியாம் கேச்சர் அண்ட் ரெயின்பேர்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு வீக் லிங்க் மாதிரி தெரியுது, லியாம் கேச்சர் அண்ட் ரெயின்பேர்ட். பட் இருந்தாலும் மீதி எல்லாருமே ஸ்டார் பிளேயர் எடுத்ததுனால இந்த 16 கிரெடிட்டுக்கு 2-8 கிரெடிட் உள்ள பிளேயர் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் பிக் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் அப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒரு பெரிய பிளேயரை ட்ரா பண்ணிட்டு தான் இன்னொரு பெரிய போலர் எடுக்க முடியும், ஸ்டாண்ட் லேக் மாதிரி போலர் எடுக்க முடியும். பட் இது என்னோடய சாய்ஸ். ஒரு கிராண்ட் லீக்கான அணி பார்த்திங்க அப்படின்னா அலெக்ஸ் கேரி, வெல்ஸ், ஃபிலிப்ஸால், ஜிப்சன், காட்ரைட், ரென்ஷா, ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், ரஷீத் கான், கேச்சர் அண்ட் ஆடம்ஸாக பிக் பண்ணியிருக்கேன். இதிலே நான் ரஷீத் கான் எடுத்திருக்கேன். மேபி நான் ரஷீத் கானை பிலீவ் பண்ணி ஒரு ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் விக்கெட்ஸ் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதால நான் போட்டிருக்கேன் அடையிலங்கிறதுனால. சப்போஸ் இது என்னோடய சாய்ஸ் தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரஷீத் கானை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்பர்ன் சதவீதம் ஸ்டான் லேக் இல்லை யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். ரஷீத் கான் ட்ராப் ஆனாலே நிறைய உங்களுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் 9.5 ரஷீத் கானுக்கு கிரெடிட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ மேபி நீங்கள் வேணால் ஸ்டான் லேக் இந்த மாதிரி யாராவது ஒரு பவுலரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உங்களோட சாய்ஸ். ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி நல்ல டீம்ஸை பிக் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.